நான் ஷானவாஸ்டேந்து தொடங்குறேன். ஷானவாஸ், இப்போதைய நிலையை எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2015 பார்த்துருக்குறோம், 21 பார்த்துருக்குறோம், தொடர்ச்சியாக பேரிடர்களை பார்த்துருக்குறோம், 23 மீட்பு பணிகள் எந்த அளவில் நடக்குதுன்னு பார்க்குறீங்க? 2015 மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தின் காரணமாக சென்னை மிதந்தது, மூழ்கியது. ஒரு ஏரியை திறந்து விடுவதில் கூட முறையான மேலாண்மை இல்லாமல் அந்த ஏரியை திறந்து விடலாமா வேண்டாமா என்கிற குழப்பத்தில் அதிகாரிகள் மூழ்கி சென்னை மூழ்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்தில் அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை கூட்டி அமைச்சர்களோடு விவாதித்தார், அதிகாரிகளோடு விவாதித்தார், மாநகராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று முதலமைச்சர் விவாதித்தார். அப்படியெல்லாம் எந்த ஒரு சான்றும் காண கிடைக்கவில்லை. தன்னார்வலர்கள் சென்னையை நோக்கி திரண்டு வந்தார்கள். தன்னார்வ அமைப்புகள், அரசாங்கம் 20,000 பேரை இறக்கினால் தன்னார்வ அமைப்புகள் 30,000 பேரை இறக்கினோம் என்று அன்றைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு களத்தில் நின்றார்கள். மூட்டை மூட்டையாக நிவாரணப் பொருட்களை கட்டி கொண்டு சென்னையை நோக்கி மக்கள் பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் படையெடுத்தார்கள். அரசுக்கு நிவாரண நிதி வந்து குவிந்தது. இப்படி அன்றைக்கு அரசுக்கு பக்கத்துணையாக நின்று மக்கள் அரசு செய்கிறதோ இல்லையோ நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சென்னைக்கு பக்கபலமாக நின்ற ஒரு காட்சியை பார்த்தோம். இன்றைக்கு 2015 விடவும் மிகப்பெரிய மழை. அன்றைக்கு புயல் இல்லை, இன்றைக்கு புயலும் சேர்ந்து கொண்டது. அதனால் மின் இணைப்பு, தொலை தொடர்பு உள்ளிட்ட விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு புயல் கோரத்தாண்டவம் ஆடி இருக்கிறது. அது போக அன்றைக்கு இருந்த மழையை விட இன்றைக்கு மழை அதிகம். இன்றைக்கு அரசாங்கம் மிக முழுவீச்சோடு களத்தில் நிற்கிறது. இந்த அமைச்சரை காணவில்லை, அந்த எம்எல்ஏவை காணவில்லை, இந்த நகர்மன்ற உறுப்பினரை காணவில்லை, இந்த மேயரை காணவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லோரும் களத்தில் தான் இருக்கிறார்கள். முதலமைச்சர் களத்தில் இருக்கிறார், திட்டமிட்டு பணியாற்றுகிறார்கள். இன்றைக்கு ஏரியை திறக்கலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் இல்லை. ஏரியில் ஒரு சின்ன பிரச்சனை என்றவுடன் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் உடனடியாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஏரிக்கு போகிறார், அந்த ஏரியின் நிலையை பார்வையிட்டு மக்களுக்கு சொல்கிறார். இப்படி திட்டமிட்டு பணியாற்றுவதை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னால் கடந்த 2015 அப்படி ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு சென்னை மிதந்த போதும் அதற்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த ஆட்சியில் இந்த மழை வெள்ளத்தை சென்னை தாங்கக்கூடிய அளவுக்கு, அதில் மக்கள் மீட்கக்கூடிய அளவுக்கு எந்தவித முறையான திட்டமிடலும் செய்யப்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் கடந்த 2 ஆண்டு காலத்தில் திட்டம் வகுக்க வேண்டும், அந்த திட்டத்திற்கு நிதியை ஒதுக்க வேண்டும், அந்த நிதியை ஒதுக்கிய பிறகு அது செயல்படுத்த வேண்டும். இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த பணிகளுக்கே காலம் போதவில்லை. பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இடங்களில் இருந்து பார்க்கிறோம். உங்கள் தொலைக்காட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடம், நான் எழும்பூரில் இருக்கிறேன், எழும்பூர் பல பகுதிகளிலும் இன்றைக்கு சென்னை 2015 வாரக்கணக்கில் நாட்கணக்கில் மிதந்து கொண்டிருந்த நிலையை போல் இல்லாமல் சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகள் இயல்பு நிலைக்கு ஒரு நாளில் வந்திருப்பதை பார்க்கிறோம். புறநகர் பகுதிகள், வேளச்சேரி, முடிச்சூர் இப்படிப்பட்ட பகுதிகள், எப்போதும் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய பகுதிகள் இப்போது வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். எனவே இந்த அரசினுடைய நடவடிக்கைகளின் பலனையும் பார்க்கிறோம், அரசு களத்தில் நின்று தன்னந்தனியாக போராடி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். கடந்த காலங்களைப் போல இந்த காலத்தில் பெருமளவில் தன்னார்வ அமைப்புகள் களத்திற்கு வராத நிலையை பார்க்கிறோம். வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை, பெருங்குடியெல்லாம் குறிப்பிட்டீங்க, எப்போதும் போல இப்போதும் வெள்ளம் இருக்கிறது, வடியவில்லை அப்படின்னு. அப்ப எப்போதும் போலனா அந்த இடங்களுக்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டாமா? ஒரு படகுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மொபைல் ஜெனரேட்டரோ அல்லது பால் பவுடர் உள்ளிட்ட அம்சங்களோ முன்கூட்டியே தயார் பண்ணி வைத்திருக்கிறதுக்கான திட்டங்கள் இருந்திருக்கிறதா? அதை செஞ்சிருக்க முடியாதா? ஒரு பேரிடலிருந்து அரசு மட்டுமே மக்களை காப்பாற்றிவிட முடியாது, ஒரு மாநில அரசு மட்டுமே அதை செய்துவிடவும் முடியாது. இவ்வளவு பெரிய 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெரு நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு மண்ணில் பெருங்கொண்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேரையும் போய் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீட்டு வந்து வர முடியாது.
ஒரு அமைச்சர் மேற்பார்வை செய்யக்கூடிய அமைச்சர் வீடு வீடா போய் மீட்பு பணியை செய்து விட முடியாது. அங்கே பல கரங்கள் நீள வேண்டும் என்பது அதற்காகத்தான். நம்முடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் 2 முறை அழைப்பு விடுத்திருக்கிறார், எல்லோரும் வாங்க, இவ்வளவு பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கிறோம், எல்லோரும் என் கரத்தோடு கரத்தை இணைத்து வந்து பணியாற்றுங்கள்னு சொல்லி அழைப்பு விடுத்துட்டாரு. 4ஆம் தேதி அழைப்பு விடுத்திருக்காரு, இன்னும் 7ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் களத்தில் அந்த அளவுக்கு கரங்கள் நீளவில்லை என்பதையும் நாம வந்து யதார்த்தத்துல பேசணும். என்ன காரணம்? இதை போல் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இந்த அரசு செய்துவிடும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என்று வேணால் பார்க்கலாம். ஆனாலும் அரசு முடிந்தவரை செய்த எல்லா கரமும் நீளணும். அன்றைக்கு வந்து இப்படி யாரும் கால் பண்ணல, யாரும் கேட்கல, தானாகவே மக்கள் வந்து வந்து களத்துல நின்னாங்க. அரசு கைவிட்டு விட்டது, நாம செய்யணும்னு செஞ்சாங்க. இன்னைக்கு அரசு செய்கிறது என்கிற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அப்படி இருந்து விட கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பேரிடர் மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமானது. இது வெறுமனே ஒரு அரசாலும் காப்பாற்றி விட முடியாது, எல்லாரும் சேர்ந்தும் காப்பாற்றி விட முடியாது. ஒரு பேரிடர் இதற்கென்று சட்டம் வகுக்கப்பட்டு விட்டது. நம்ம 2015க்கு ஒரு அனுபவத்தை பார்த்துட்டோம். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுனாமி என்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பார்த்துட்டோம். அதற்கு பிறகு ஒரு சட்டம் வருது, பேரிடர் மேலாண்மை சட்டம்னு ஒண்ணு வந்துருச்சு. அந்த சட்டத்துல எல்லாமே பேசப்பட்டு விட்டது, எல்லாமே விவாதிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த சட்டத்துல பெரும் பங்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஒரு மாநில அரசு, ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்துல பேரிடர்னு அதை அறிவித்து 75 விழுக்காடு நிதியை உடனே ஒதுக்க வேண்டிய பொறுப்பு அந்த சட்டத்தின்படி ஒன்றிய அரசுக்குரியது. மாநில அரசு 25 விழுக்காட்டு பங்கை செலுத்த வேண்டிய இடத்துலதான் சட்டம் சொல்கிறது. அப்ப அந்த சட்டப்படி பார்த்தா இதை பேரிடரா அறிவிச்சு இன்னைக்கு இந்த களத்துல நின்று இதை சந்திக்க வேண்டியது யாரு? சென்னை தொடர்ந்து பேரிடரால் பாதிக்கப்படுதுங்கிறத இந்த 10 ஆண்டுகள்ல இந்த சட்டம் வந்த பிறகு பல முறை பார்த்துட்டோம். அப்ப இனி சென்னை இந்த பேரிடர் இருந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ன செய்திருக்கிறது? மாநில அரசுக்கு என்ன உதவி இருக்கு? இன்னைக்கு உடனே அறிவிச்சிருக்கிறாங்களே மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசுக்கு, தமிழ்நாடு அதே போல ஆந்திரா 2 அரசாங்கங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு முதல்கட்ட நிதியை உடனே குறிப்பிட்டாங்களே. 2015ல் வெள்ளம் வந்த போது ஜெயலலிதா அம்மையார் கேட்டது எவ்வளவு, நமக்கு கிடைத்தது எவ்வளவு, இப்போது இந்த அரசு கேட்டிருப்பது எவ்வளவு, இப்போது கொடுத்திருப்பது எவ்வளவு? 10ல் 1 பங்கை கொடுக்கிறார்களா? 20,000 கோடியை கேட்டதற்கு 1,000 கோடியை கொடுத்தார்கள். இப்போது 5,000 கோடியை கணக்கிட்டு சொன்னால் 75 விழுக்காட்டை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். சட்டப்படிதான் பேசுறேன். பேரிடர் மேலாண்மை சட்டம் என்று உருவாக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு நீங்க ஒரு மாநில அரசை ஏன் கேட்க விடுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க எல்லாம் களத்துல நின்னு பாக்கணும். அதுக்கு தலைவரே பிரதமர் தான், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரே பிரதமர் தான். அதற்கு உழுப்பு உறுப்பினர்கள் இருக்காங்க. உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வரக்கூடிய ஒரு துறை அது. அப்போ அதையே மாநில அரசை கெஞ்ச விடுறீங்க. சென்னையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாம இறங்கணுங்கிற ஒரு செய்தி இருந்தது. இப்போ சென்னை மீண்டு விட்டது, எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்வதுங்கிறது பலருக்கும் ஓகே எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக மாறி இருக்கிறதா? அப்படி ஒதுங்கி இருக்கிறாங்களா? இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை, வேடிக்கை பார்க்கிறது என்கிற ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது உடனுக்குடன் இந்த அரசு என்ன செய்கிறது, எந்த இடமெல்லாம் மீண்டிருக்கிறதுங்கிற பதிலும் அங்க முக்கியமானது. அப்போ எதுவுமே செய்யவில்லை என்று அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுகிற இடத்தில் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று கொடுக்கிற பதில் அது. அதை இதை முடிச்சு போட வேண்டியதில்லை. அப்படி பதில் கொடுத்து விட்டுத்தான் இன்னொரு பக்கம் அதே முதலமைச்சர் எல்லாரும் வாங்க, சென்னை பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்குது, இன்னும் மீளல்ல, கரண்ட் கொடுக்க முடியல, தண்ணி தேங்கி இருக்குது, எல்லா கரங்களும் வாங்கன்னு அதே முதலமைச்சர் தான் அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்ப ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்ல. இது வேறு, அது வேறு. முதல்கட்ட கருத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கிற அழைப்புக்கு எல்லாரும் வந்து இணைவது என்பது வேறு.